ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, வழக்கம் போல் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஜென்ரலான, அதே சமயத்தில் பல பேருக்கும் அது பற்றி உள்ளீடான விஷயங்கள் தெரியாமல் வெளிப்படையாகவே அதை வந்து தவறாக புரிந்து கொண்டும், அதே சமயத்தில் அதை வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்காமே இருந்துடுறாங்க. நம்ம எப்போதுமே ஒரு சில விஷயங்களை வந்து உள்ளார போய் ஏன் எதுக்கு இது ஏன் இப்படி அப்படின்னு பார்க்குற பழக்கம் உண்டு. அதனால் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. ஆமாங்க, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கஞ்சா. கஞ்சாவை பற்றி தான் இதை பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த கஞ்சா அப்படின்னு சொல்லுகிற ஒரு மூலிகை தான் இது. ஆக்சுவலாக சித்தர்கள் கண்டுபிடிச்ச பல லட்சம் மூலிகைகளில் கஞ்சாவும் ஒரு மூலிகை தான். ஆனால் பல லட்சம் மூலிகைகளில் இது மட்டும் ஏன் தனித்துவமாக பல நாடுகளில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறு உண்டு. அதாவது இது வந்து 5000 வருடம் பழமையான ஒரு மூலிகை. 5000 வருடத்துக்கு முன்பே கஞ்சாவை உலக மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய தாய் நாடுன்னு பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா. இந்த இரண்டு நாடுகளிலுமே அதிகமாக இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு தாவர வகை தான் இந்த கஞ்சா. இது வந்து இப்போ வந்து சில கீரை வகைகள்லாம் நம்ம விதைக்காமே வளரும். வயல் வரப்புகளில், தோட்டங்களில், காடுகள்லாம் தானாகவே வளரும். அதே பாணியில் தான் இந்த கஞ்சாவும் தானாகவே இயற்கையாக செழிப்பாக வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இதை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞ்சு இதை வந்து பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் நமக்கே தெரியும், ஒரு பொருள் வந்து ஒரு பொருளில் சாதகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும்போதே பாதகங்களும் அதில் இருக்கும் அப்படின்றது அனைவரும் அறிஞ்சதே. இப்போ முருங்கைக்கீரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முருங்கைக்கீரையை வந்து உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்கறது, பல வகையான விட்டமின்கள், தாதுக்கள் அனைத்துமே அதில் இருக்குது. ஆண்மை விருத்தி, இன்னும் பல பல விஷயங்களுக்கு அதில் வந்து நிறைய சிறப்பு இயல்புகளோடு நிறைஞ்ச ஒரு கீரை தான் வந்து முருங்கைக்கீரை. ஆனால் அதே முருங்கைக்கீரையில் அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பல பேருக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். இது அதிகப்படியாக எடுத்துக்கும் போது நடக்கிற விஷயம். பலாப்பழம் அதே போல தான். பலாப்பழம் வந்து சுவை மிகுந்தது. ஆனால் அந்த பலாப்பழத்தை அளவோடு சாப்பிட்டுக்கிட்டால் உடம்புக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதே பிரச்சனை தான் உண்டு பண்ணும், வயிறு உபாதைகளை ஏற்படுத்திடும். இதே போல தான் எல்லாமே. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. அதே விஷயந்தான் இந்த கஞ்சான்ற மூலிகையில் பல வகைகள் இருக்குது. ஒரு 1000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. இதில் THC-ன்னு சொல்லப்படுகிற டெட்ராஹைட்ரோகெனபினால் அப்படின்றது ஒரு என்சைம். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மூலக்கூறுகள், இப்போ இந்த அதில் இருக்கிற அந்த மூலக்கூறுகள் ஒரு மருத்துவ அதில் இருக்கிற ஒரு குணம். இது வந்து அதிக அளவில் இருக்கிற பட்சத்தில் அது வந்து மனிதனுடைய மூளையை மழுங்கக்கூடிய வகையத்தில் செய்யும், மழுங்க வைக்கக்கூடிய வகையில் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இதை மருத்துவ ரீதியிலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பல ஆண்டு காலம் மருத்துவ ரீதியை சார்ந்தே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, இப்போ வந்து கேன்சருக்கு, அல்சைமர் அப்படின்னு சொல்கிற ஒரு நோய்க்கு, கேன்சருக்கு, அப்புறம் தொழுநோய்க்கு, இதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த கஞ்சாவுடைய இலைகளை பயன்படுத்திட்டு வந்தோம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த கஞ்சாவில் வந்து இந்த மூலிகையுடைய இந்த செடியுடைய அனைத்து பாகங்களுமே பயன்படக்கூடியதில் தான் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று போதையில் வந்து வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா இதோடய இலைகள், அடுத்தது நார் வகையை சேர்ந்த கஞ்சான்னு ஒன்று இருக்குது. அதாவது நார் வகை, இப்போ வந்து சணல்
இப்போ சணலுக்காகவே சணல் செடியை பயிர் வச்சு அதிலேருந்து சணல் எடுப்பாங்க, ஜூட் பிளான்டேஷன்னு. அது போலவே கஞ்சாலேருந்து நார் எடுத்து அதை வந்து கைவினை தொழிலுக்கு பயன்படுத்தினாங்க நாருக்காக. அடுத்தது அதை பயன்படுத்தி இந்த மற்ற அதில் இருக்கிற இலைகள், பூக்கள், காய்கள், மொட்டுக்கள் இது அனைத்துமே மூலிகைக்காக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போதே தான் இது எது எதுக்கெல்லாம் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து பரிந்துரை பண்ணாங்க. எப்படின்னா ஒரு தேர்ட் செஞ்சுரியில் வந்து கஞ்சாவோட பயன்பாடு அதிகமாக இருந்திருக்குது. இந்தியாவில் வந்து 1000வது நூற்றாண்டுலேயே வந்து கஞ்சா பயன்படுத்தப்பட்டது. வலி நிவாரணிக்காக, அப்புறம் வந்து மயக்க மருந்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். அதுபோல் பல நாடுகளிலையும் இந்த மாதிரி மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 19வது நூற்றாண்டு வாக்கில் பலவிதமான நோய்களுக்கு ஒரு மருந்தாக ப்ரிஸ்கிரிப்ஷன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த கஞ்சா மருந்தை வந்து, கஞ்சா மூலிகையை வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மென்டல் டிஸார்டர், அப்புறம் வந்து ஃபிட்ஸுன்னு சொல்கிற வலிப்பு, இந்த மாதிரி பல பல விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் எல்லாருமே ரெக்யூரி ஆனதுனால, அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தினால் புத்துணர்ச்சி பெற்றதாக எல்லோரும் ஃபீல் பண்ணதுனால இதையே வந்து போதைப் பொருளாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எல்லா நாடுகளிலுமே இது பரவலாகிவிட்டது. அதுவும் இது எங்கே விளையுதுன்னா டிராபிக்கல் ரீஜன் சொல்லப்படுகிற வெப்ப சார்ந்த மண்டலமாக இருக்கிற நாடுகளில் தான் இது அதிகமாக வளருது. சைனாவில், நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக வளருது. இன்னும் சொல்லப்போனால் இமயமலை காடுகள்லாம் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து இங்கே அதிகமான புழக்கத்திலேருந்து வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அகோரிகள், இந்த அகோரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து இதோட இலைகளில் சுருட்டி அதை வந்து நெருப்பில் சுருட்டில் சுருட்டி புகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி புகைக்கும் போது, அதீதமாக புகைக்கும் போது இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய மூளை மண்டலத்தை பாதிப்படைய செய்து, ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ளே வந்து டிஎம்டின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள்லாம் சுரக்குது, இது அதோடைய சேர்ந்து வேலை செய்யுது. அதனால் இந்த இல்யூஷன் சொல்லக்கூடிய அதீத சிந்தனை ஆற்றல், அப்புறம் வந்து வானத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு கனவுகள், இறைவனோடு பேசுவது போல ஒரு கற்பனைகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து சூழலில் வந்து அவங்களுக்கு மனம் வந்து வேறு இடத்துக்கு போயிடுது, வேறு ஒரு பரிணாமத்துக்கே போயிடுதாக சொல்லப்படுது. அதனால் இந்த அகோரிகள்லாம் நாங்கள் வந்து இறைநிலை அடைவோம், சிவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுக்கு காரணம் இதுதான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. வட இந்தியாவில் வந்து இந்த ஹோலி பண்டிகை, சிவராத்திரி, மகா சிவராத்திரி இந்த மாதிரி நேரங்கள்லாம் பொதுவாகவே அவங்க வீடுகளில் கூட எல்லாருமே செய்கிறது தான். பாலிலையோ தயிர்லையோ இந்த பாங்குன்னு சொல்லப்படுகிற காஞ்ச கஞ்சா இலைகளோட தூள்கள் அதை வந்து கலந்து, அது கூட வந்து கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கலக்கி அந்த பாலை வந்து குடிக்கிறது வழக்கம். அதாவது சிறப்பான அந்த மாதிரி நாட்களில் அதை வந்து பருகிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த போதை தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், உற்சாகத்தோடு டான்ஸ் ஆடுவாங்களாம். இது இல்லாமல் ஈரான் நாட்டில் வந்து 490களிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வில் தெரிஞ்சிருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கஞ்சாவுடைய இலைகளை வந்து நெருப்புகளில் போட்டு அதுலேருந்து வர புகைகளை எல்லோரும் இழுத்து சுவாசிச்சுட்டு ஒரே ஆடி பாடு பழக்கம் உண்டா, அது வந்து ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்குது. இது போல் ரொம்ப தொன்று தொட்டு 5000 வருடங்கள் பழமையான இந்த கஞ்சா தற்போது நம் நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. அதே சமயத்தில் பல நாடுகள்லேயும் இதை தடை செய்ய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி 2004 என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளில் ஒரு 23 நாடுகளில் தடையை நீக்கிட்டாங்க. எதுக்காகனா இதை வந்து மருத்துவ ரீதியில் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து கண்காணிக்கிறாங்க. அதனால் அதில் வந்து எப்படி சொல்கிறது, ஊழல், அதாவது ஊழல்ன்றதை விட திருட்டுத்தனமான போதைகள், கள்ள சந்தையை வந்து தடுக்க முடியுது, அதனால் அவங்க செஞ்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஏன் இதை வந்து தடை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இயற்கையிலேயே விளையக்கூடிய மண், இந்திய மண்ணில் கஞ்சா இயற்கையிலே செழிப்பாக வளரக்கூடியது. இதை வந்து
தடை பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, மருத்துவத்துக்காக ஓகே, ஆனால் இதன் பயன்பாடுகள் வந்து தடை செய்யப்பட்ட போதே அதிகமாக இருக்குது, ஊடுருவி இருக்குது. இந்தியா முழுசுக்குமே இப்பயே தடை செய்யப்பட்ட போதைப்பொருளாக இருந்தாலும் அதிக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு போதைப்பொருளாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இதை இந்தியா தடை பண்ணது காரணம் பல கோரிக்கைகளையும் ஏற்று தடையை நீக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வளர்ந்து விடும், ஈஸியாக வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் நிலங்களில் மானாவாரி பயிராக வளர்ந்து விடும், தேயிலை தோட்டத்தில் ஊடு பயிராக வளர்ந்துடும். இதுபோல் பல வகைகளில் இது வளர்ச்சி வந்து ரொம்ப சுலபமான வளர்ச்சி, கை கெட்டின தூரத்திலே இருக்கும், யார் வேணாலும் நம்ம வேப்பந்தழையை பறிக்கிற மாதிரி பறித்து யூஸ் பண்ண முடியும். இப்படி ஒரு காரணம். அதுக்கப்புறம் இதுக்கான அடிமையான தன்மைகள் இளைஞர்கள் மத்தியில் 30-16 வயசுக்குள்ளே உள்ளவங்க அதிகமான பேர் இதுக்கு அடிமையாகிருக்கிறதா வந்து ஒரு சர்வே சொல்லுது. அந்த மாதிரி இதோட தாக்கம் வந்து மருத்துவ பயனை விட போதைக்காகன்ற பயன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஈஸியாக இளைஞர் கைக்கு போய்விடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இது வந்து விளைவிப்பது ஈஸி. மற்ற பொருள் மாதிரி கம்பெனியில் ஃபேக்ட்ரி இல்லை. இப்போ ஆல்கஹால்னு வச்சுக்கோங்க, கம்பெனியில் ஃபேக்ட்ரி வச்சு தயார் பண்ணும், அதனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சேனல் வழியாக தான் வந்தாகும். இது அப்படி இல்லை, யார் வேணாலும் விவசாயம் பண்ண முடியும். அதனால் ஈஸியாக அனைவருடைய வாழ்க்கையிலும் இது பாதிப்பை ஏற்படுத்திவிடும்ன்ற ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் வந்து இந்தியாவில் வந்து இந்த தடையை நீக்காமல் இருப்பதாக ஒரு தகவல். அதனால் ஆக்சுவலாக இதை பற்றியான விவரங்கள் இப்போ இதில் வந்து எண்ணெய் கூட எடுக்கிறாங்க, இந்த செஞ்சாசேரியோட பிசின்லேருந்து எண்ணெய் கூட எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மயக்க நிலைக்காகவே யூஸ் பண்ணுறது, போதைப்பொருளாகவும் அதையும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செடியில் உள்ள அனைத்து பாகமுமே மருத்துவ குணங்களும் போதை குணமும் வாய்ந்தது. இந்த டெட்ரா ஹைட்ரோ கேனபினான் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதையோடைய அளவுகளை கூட்டுவது. அதோட அளவுகள் அதிகமாக இருந்ததுன்னா போதையோட அளவு அதிகமாக இருக்கும், அது கம்மியாக இருந்ததுன்னா அது மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் உலக நாடுகள் சொல்லுது. அதனால் இதை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கட்டுரையை நான் படித்தேன், அதை தான் உங்களுக்கும் சொன்னேன். இது போல் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.